ஆஹா நான் கபாலத்தை கைப்பற்றி விட்டேன் யார் நீரா இல்லை நான் தான் கபாலத்தை கைப்பற்றி விட்டோம் என்று சொன்னேன் வாயை மூடு உன்னை காப்பாற்றுவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டேன் என்று எனக்கு தான் தெரியும் இவர் கபாலத்தை கைப்பற்றினாரா தாங்கள் தான் இந்த கபாலத்தை கைப்பற்றினீர் என்று சொல்ல வந்தேன் ஓ நீங்க முன்னால் போங்கள் நான் பின்னாலேயே வருகிறேன் ஆ வாருங்க ஐயா யாராவது என்ன காப்பாத்துங்க ஐயா அமைச்சரே நெருங்கே நில்லும் சரி அப்துல் இப்படி பொலவு விட்டானே ஐயோ என்ன காப்பாத்து யாருமே இல்லையா அமைச்சரே யார் அது அப்துல் அப்துல் இது உனக்கு நல்லா இருக்குதா அரசர் குடுவையில் அமைச்சர்கள் காட்டில் ஆனால் உமக்கோ அரண்மனையில் சுகவாழ்வு அடுக்காதையா ஐயா இது அடுக்கவே அடுக்காதே போதும் நிறுத்தும் உங்கள் நிலைமையை மாயத்திரையில் பார்த்துதான் உங்களை காப்பாற்றவே இங்கு வந்திருக்கிறேன் சரி காப்பாத்து பார்க்கலாம் என்ன நடந்தது உடம்பு வீங்கும் அளவுக்கு மந்திர கோலால் எனக்கு பூஜை நடந்தது பேசி பிரயோஜனம் இல்லை இங்கும் மண்டியிட வேண்டியதுதான் அப்துல் அப்துல் என்னை ஏன் அழைத்தாய் அறிவாளிகள் அறிவாளிகளோடு தான் மோத வேண்டும் விடுவித்து விடு இவரை அப்துல் அவர்களே என்னை காப்பாற்றியதற்கு ரொம்ப நன்றி நான் வந்த நோக்கம் புரிகிறது இதோ வருகிறேன் இதை நீங்கள் செய்த பாவத்திற்கும் தவறுக்கும் சுமந்து கொண்டு வாருங்கள் போகலாமா என்ன பெருந்தன்மை என்ன பெருந்தன்மை உயர்ந்த உள்ளம் ஆண்டவன் உங்களை சரியாகத்தான் படைத்தான் அப்துல் அவர்களே நாம் நடந்து நடந்து களைப்பாகி விட்டது சிறிது ஓய்வு எடுத்துக் கொள்வோமா அப்படி என்ன பெரிய சாதனை செய்து விட்டீர்கள் இளை பார்வதற்கு இந்த நடுக்காட்டில் நடப்பதே சாதனை தானே வேதனையும் கூட கஷ்டமாகத்தான் இருக்கும் நடங்கள் நீங்கள் நடங்கள் இங்கே வாருங்க என்ன இவர் நாம் என்ன சாதனை செய்து விட்டோம் என்று கேட்டு விட்டாரே செய்யவில்லையா சாதனை இந்த கபாலத்தை கண்டுபிடித்தது நீர்தானே தண்டத்தை கண்டுபிடித்தது நீர் ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சது நாம இவர் பார்த்ததே பெரிய சாதனைங்கறாரு என்ன புலம்பல் புலம்பலா இல்லையே சத்தியமாக புலம்பல் இல்லை அதாவது நீங்கள் மட்டும்தான் சாதனை செய்தீர்கள் என்று புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் சற்று முன்னே நடக்கிறீர்களா இல்லங்கள் எதற்கு நாங்கள் முன்னால் போக வேண்டும் நான் முன்னால் நடந்தால் பின்னால் இருந்து காலை வாரி விடுவீர்கள் காலை வாருகின்ற காலா இது சற்று முன்வரை அதைத்தானே செய்து கொண்டிருந்தீர்கள் நாம் பேசியதை கேட்டு விட்டார் போல இருக்கிறது மன்னிக்க வேண்டும் மன்னிக்க வேண்டும் நாங்களே முன்னால் போகிறோம் வாருங்கள் ஐயா அப்துல் அவர்களே இப்படி செய்தால் என்ன எப்படி நாங்கள் இருவரும் இந்த இரண்டையும் கண்டுபிடித்து விட்டோமே இதை வைத்து அரசரை விடுவித்து விட்டால் எதற்கு ஏனென்றால் மூன்றாவது அமைச்சரை கண்டுபிடிப்பது அவ்வளவு சுலபம் இல்லை அப்துல் என்ன 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 நீங்கள் என்னமோ கண்டுபிடித்தது போல் பேசுகிறீர்கள் உங்கள் இருவரையும் எப்படி கண்டுபிடித்தேனோ அதே போன்று மூன்றாவது அமைச்சரையும் கண்டுபிடிப்பேன் பின்னால் வாருங்கள் நில்லுங்கள் தாங்கள் முன்னால் சொன்னீர்கள் முன்னால் வாருங்கள் என்று இப்போது சொல்கிறீர்கள் பின்னால் வாருங்கள் என்று எப்படி தான் நாங்கள் வர வேண்டும் சொல்வதை செய்யுங்கள் சொல்றதை செய்யுங்க வாருங்கள் வாங்க ஓஹோ இதுதான் கலவரம் நடக்கிற சந்தியா வீடா இனிமே கலவரத்தை நான் உண்டு பண்ணி இங்க இருக்கிறவங்களோட நிலைமையை மோசமாக்கி காட்டுறேன்
உமா வந்துட்ட. ஓஹோ, இதுதான் சந்தியாவோட சித்தி உமாவா? இவதா சந்தியாவ இந்த பாடு படுத்துறாளா? வச்சுக்கறேன் இரு. வாங்க மேடம். ஸ்கூல் முடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? ஊரெல்லாம் சுத்தி முடிச்சுட்டு இப்பதான் வீட்டு ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு? சந்தியா சொன்னது சரிதான், இவளுக்கு வாய் நீளந்தா. என்ன மேடம், நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏய், உன்கிட்ட தான் கேக்குற பதில் பேசுறி. என்ன சொல்லணும்? ஏன் லேட்னு கேட்டேன். லேட் இல்லையே, சரியான நேரத்துக்கு தான வந்திருக்கேன். பொய்யா சொல்ற? மணி என்ன 6 ஆகுது, இதா சரியான நேரமா உனக்கு? மணி 4 தான ஆகுது. எனது எப்படி இது? 5:30 மணி கூட கடிகாரத்தை பார்த்தேனே, இப்போ எப்படி 4:30 மணி ஆகுது? இல்ல சித்தி, நீங்க தூங்கி எழுந்ததுல டைம் போனதே தெரிஞ்சிருக்காது. ஓஹோ, நீங்க எனக்கு விளக்கம் சொல்றீங்களா? ஆமா, இன்னைக்கு நான் பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்க. டெய்லி நீங்க கேக்குறதுக்கெல்லாம் பதில மனசுக்குள்ளே நினைச்சுக்குவேன். இன்னைக்கு நேரடியாவே சொல்றேன், அவ்வளவுதான். அப்ப உனக்கு பயம் போயிடுச்சா? உன் கோழி முட்டை கண்ணை நோண்டிடுவேன், ஜாக்கிரதை. நீங்க ஜாக்கிரதையா காய்கறி என்ன இருக்குங்க, விரல நறுக்கிக்க போறீங்க. என்ன இவ இன்னைக்கு ஓவரா நக்கல் பண்ணிட்டு போற? இதெல்லாம் யார் கொடுத்த தைரியமா இருக்கும்? அமைச்சரே, கமண்டலம் கூறுவது உண்மையா? ஆமாம், இதில் என்ன தவறு இருக்கிறது? தவறு இருப்பதால் தான் கமண்டலம் உன் கண்ணை குருடாக்கியது. இந்த கமண்டலம் என் கண்களை குருடாக்கும் என்று தெரிந்திருந்தால் நான் இந்த தவறை செய்திருக்க மாட்டேனே. அமைச்சரே, வந்தீர்கள் பார்த்தீர்கள், கமண்டலம் இருந்தது. பணிவாக பக்தியுடன் பேசி கமண்டலத்தை எடுத்துக்கொண்டு பூதலோகம் வர வேண்டியதுதானே, அதை விட்டுவிட்டு இப்படி பேசி மாட்டிக்கொண்டிருக்கிறீர்களே. தவறுதான், என்ன செய்வது? கண் குருடான பின் தானே தெரிகிறது. கண் குருடானால் எப்படி தெரியும்? அவிஞ்சது அவிஞ்சதுதான். நக்கலா, நேரம் கிழமை கிடையாதா? ஆமா, காலை நேரத்தில் வைத்துக் கொள்ளலாம். சற்று வாயை மூடுங்கள். காலத்தை வென்ற கமண்டலமே, எங்கள் அமைச்சர் செய்தது தவறுதான். அமைச்சர் தவறு செய்தார் என்பதில் யாருக்கும் சந்தேகமே இல்லை. புரிகிறது, புரிகிறது. நீ என் மன்னிக்கும் தன்மையை சோதிக்கிறாய். சரி சரி, இந்த அமைச்சரை மன்னிக்கிறேன். என் கண் பார்வை நன்றாக தெரிகிறது அப்துல், எனக்கு பார்வை கிடைத்து விட்டது. அமைச்சர்களே, எனக்கு கண் தெரிகிறது. வந்து விட்டதா? சந்தோஷம். கண் கொடுத்த கமண்டலமே, கண் கொடுத்த கமண்டலமே, மிக்க நன்றி. நான் என் தவறுகளை உணர்ந்து விட்டேன், என்னை மன்னித்து விடு கமண்டலமே. போதும் 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 அப்துல். அப்துல், வேறு என்ன கோரிக்கை வைத்திருக்கிறாய்? மன்னரை விடுவிக்க பூதலோகம் செல்ல வேண்டும், அதற்கு தாங்கள் என்னுடன்? நான் தயார். கமண்டலமே, உனக்கு கோடான கோடி நன்றி. அமைச்சரே, உங்களை விடுவிக்க எங்கிருந்தாலும் நான் தான் வர வேண்டும். இப்போதாவது அதை புரிந்து கொள்ளுங்கள். அரசருக்கு ஜாலரா அடிப்பதை விட்டுவிட்டு உண்மையான விசுவாசத்தோடு இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கும் சேர்த்துதான். ஆமாம் ஆமாம். சரி, அவர்கள் இருவரும் நமக்காக காத்துக் கொண்டிருப்பார்கள், நாம் புறப்படுவோம். பாவம் குழந்தைக்கு அவங்க அப்பா அம்மா ஞாபகம் போட்டிருக்கு, அதான் பிஸ்கட் கூட சாப்பிடாம அழுதுகிட்டு இருக்கா. போய் சமாதானப்படுத்தி சாப்பிட வைப்போம்.
சந்தியா குட்டி, ஏமா அழுற? அழக்கூடாதுடா கண்ணா. மூசா உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போனான்? கூடிய சீக்கிரமே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு உங்க அப்பா அம்மா பாக்கலான்னு சொன்னால. இங்க பாரு, இப்ப நான் சொல்றத நீ கேட்கணும். இந்த பிஸ்கட்டை நீ இப்ப சாப்பிட்டினா மூசா வந்து உங்க அப்பா அம்மா பாக்குறதுக்கு கூட்டிட்டு போவான். சாப்பிடு, சாப்பிடுறா, சாப்பிடுறா, சாப்பிடு, சாப்பிடு. என்னடா கண்ணா, பிஸ்கட் பிடிக்கலையா? உனக்கு என்ன வேணும் சொல்லு, என்னுடைய மந்திர சக்தியால வரவழைத்தறேன். இப்ப பாரு, என்னுடைய மந்திர சக்தியால இந்த பிஸ்கட்டை எல்லாத்தையும் அப்படியே வாழைப்பழமா மாத்தி காட்ட போறேன். பெரிய வம்பா போச்சு, உன்னை எப்படி சமாதானப்படுத்துறதா புரியல. இங்க பாரு, இப்ப நீ எல்லாம் சாப்பிட்டீனாக்கா அங்கிள் உனக்கு நிறைய வித்தா காட்டுவேன், விதவிதமா காட்டுவேன். இப்ப பாரு, நீனா பாரு அங்கிள் தலகை நிக்க போறேன். இது ரொம்ப கஷ்டமான வேலை, இது சரிப்பட்டு வராது. இருப்ப அங்கிள் குரங்க மாதிரி ஆடுற மாதிரியா? எப்படி வித்த காட்டினாலும் சிரிக்க மாட்ட. இப்ப பாரு அங்கிள் கழுத மாதிரி கத்துற மாதிரியா? இப்ப அங்கிள் தவுக்கிற மாதிரி தவற பாரு. பாவி, இவனுக்கு என்னாச்சு? ஏன் தரையை போட்டு பொறான்றான்? காலம் பூரா நல்லா இருந்தானே. இந்த குழந்தை ஏன் அழுதுகிட்டு இருக்கு? டே ஜிலா, என்னாச்சு? ஏன் தவளை மாதிரி தத்தி தத்தி நடக்கிற? அந்த கதை என்னத்தையுமா கேக்குற? இந்த சந்தியா குட்டி சாப்பிடவும் மாட்டா, சிரிக்கவும் மாட்டா. அதுக்காக நான் தலைகிட நின்னு பார்த்தேன், குரங்கு போல ஆடி பார்த்தேன், கழுத போல கத்தி பார்த்தமா, தவுக்கல மாதிரி தாவி தாவி ஓடி பார்த்தமா. சிரிக்கவும் மாட்டாங்கறா, சாப்பிடவும் மாட்டாங்கறா. அவ சிரிக்கணும், அவ்வளவுதானே? சிரிக்கணும், சாப்பிடணும், அவ்வளவுதான். அவ சிரிக்கணும், சாப்பிடணும், அவ்வளவுதானே? இப்ப பாரு, இப்ப சந்தியா சாப்பிடுவா. சிரிக்கிறியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குழந்தைய சிரிக்க வைக்கிறது சாதாரண விஷயம் இல்ல, அது பெரிய கலை. என்ன அடிச்சு அதை சிரிக்க வைக்கிறது பெரிய கலையா? பாப்பா, வாழைப்பழம் சாப்பிடுமா? நீங்களே உரிச்சு கொடுங்க பாட்டி. நான் உரிச்சு கொடுக்கணுமா? நீங்க உரிச்சு கொடுங்க, அது சாப்பிடும். நான் உரிச்சு தரேன் பாப்பா, சாப்பிடணும். இந்த சாப்பிடு. ஆமாமா, ராணி எங்க போனா? கடைத்தருவுக்கு போயிருக்கா. அவ இருந்திருந்தான வச்சுக்க, பதிலுக்கு அவ்வளவு ரெண்டு போடு போட்டுருப்பா, அதனாலதான் கேட்டேன். அம்மா அப்பா எங்க? ஐயோ, என்னம்மா? அவருக்கு பால் பணம் கொடுக்கணுமே, மறந்து போயிட்டனே. என்னங்க இந்த வரங்க? ஐயோ, நீங்கள் நினைச்சா இப்பவே இந்த பூதலோகத்துல
மருந்துக்கு கூட தங்கம் இல்லாம எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு சுருட்டிட்டு ஓட முடியும். சும்மா இருக்க குருவே, பத்து நாளா பாட்டிலுக்குள்ள உட்காந்துக்கிட்டு நம்மளுக்கு படம் காட்டிக்கிட்டு இருக்காரு, இதுக்கு மேல சும்மா இருக்க சொல்றீங்களா? மிஸ்டர் மைதீன், நீயோ பாட்டிலுக்குள்ள இருக்க, அமைச்சர்களோ அதிசய பொருட்களை தேடி பூலோகத்துல போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்துல்லும் அவங்கள விடுவிக்க பூலோகம் போயிட்டான். இந்த சூழ்நிலையில இந்த பூதலோகத்துல நாங்க என்ன பண்ணாலும் எங்களை கேட்க எந்த பூதமும் கிடையாது. புரியுதா? நல்லா யோசனை பண்ணி பாரு மைதீன், இதுக்கான காரணம் யாரு? நீதான். உன் கட்ட எண்ணமும் பேராசன் தான். நீ அரசன் ஆகி இந்த பூலோகத்தை ஆளன் தானே. அலாவுதீன் வெறிச்சு அடிச்ச, ஆனா இப்போ உன்னால உன்னைய காப்பாத்துக்கு முடிஞ்சுதான் இல்லையே, இதுதான் விதி. அதரமோ என்னைக்கு ஜெயிக்காது, அத ஞாபகம் வச்சுக்கோ. ஜாக்கிரதை.